ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு முள்ளாறு ஃபிஷ், ராக்கெட் ஃபிஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புது மீனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே இந்த மீன் வந்து புதுசாக வந்திருக்குது, 2-3 வருஷத்துக்கு முன்னே வந்தது, அதுக்கப்புறம் இப்போ தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தேன். இப்போ இதனுடைய சத்துக்கள், இதனுடைய ருசியெல்லாம் பற்றி பார்க்கலாம். இது கிலோ பார்த்திங்கன்னா 100 ரூபாயிலேருந்து 150 ரூபா வரைக்கும் விற்கிது, இடத்த பொறுத்து. சில இடங்களில் 200 ரூபாய்க்கு கூட இது விற்கிது. இப்போ வானகரத்தில் கூட கிடைக்கிது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதனுடைய அமைப்பு இப்படி தான் இருக்குது. இதை ஸ்கின் அவுட் பண்ணி தான் சாப்பிட முடியும். அதுவும் இல்லாமல் அதனுடைய தலைப்பகுதி சாப்பிட தகுந்ததாக இல்லை, அதனால் தூர போட்டுடுறாங்க. இதனுடைய ஃபில்லட்ஸ் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னா, நல்ல சாஃப்டான டெண்டரான ஒரு பிங்கிஷான கறியாக தான் இருக்குது. ஆனால் நம்ம சமைச்சதுக்கப்புறம் அது வந்து கொஞ்சம் ஹார்ட் ஆகுது. அப்புறம் ஹார்டன் ஆகும்போது என்னாகும், நமக்கு வந்து நிறைய ரெசிபிக்கு அது வந்து நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குறிப்பாக வந்து ஃபிஷ் ஃபிங்கர்லாம் நம்ம வந்து நிறைய மீனில் ட்ரை பண்ணியிருப்போம். இந்த மீனில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நானுமே கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், குழம்பும் இன்னும் பண்ணலை, ஃபிஷ் ஃபிங்கருக்கும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். கண்டிப்பாக ரெண்டு ரெசிபியுமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஃப்ரை நார்மல் மசாலா போட்டு தான் ஃப்ரை பண்ணேன், சூப்பராக இருந்தது. நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபில்லட்ஸ் வந்து தனியாக கட் பண்ணி வாங்கினாலும் சரி, அல்லது ஸ்கின் அவுட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்லைஸ் பண்ணி வாங்கினாலும் சரி, சூப்பராக இருக்கும். செருப்பு மீன்லாம் ஸ்லைஸ் பண்ணி கொடுப்பாங்களே, அப்படி கூட வாங்கிக்கோங்க. செருப்பு மீனோட முள் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும், இதனுடைய முள் கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்குது. இது கிளாந்தி மீன் வகை அப்படின்னால நல்ல ஒரு ப்ரோட்டீன் ரிச் ஃபிஷ்ஷு தான். ஆனால் வந்து நம்ம இது தினம் சாப்பிடலாம். ஏன் அப்படின்னா வந்து இது வந்து பாசிகளை சாப்பிடக்கூடிய ஒரு மீன் தான், அதனால் தினம் சாப்பிட தகுந்த மீன் தான். எல்லா கிளாந்தி வெரைட்டியுமே பார்த்திங்கன்னா நீங்கள் தினம் சாப்பிட தகுந்த மீன் தான். நிறைய பேர் வந்து மீனோட அமைப்பு தன்மையை பொறுத்தே நிறைய மீன்களை நம்ம டேஸ்ட் பண்ண மாட்டோம். ஆனால் கன்னியாகுமரி சைட்லலாம் பார்த்திங்கன்னா கிளாந்தி மீன் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மீனோட அந்த கறி பார்த்திங்கன்னா வந்து ஃப்ளேக்கியாக இல்லை. நம்ம ஃப்ளேக்கியாக இருக்கும்போது என்ன பண்ண முடியும், அதில் வந்து ஒரு ஃபிஷ் ஃபிங்கருக்கு ஏற்ற ஸ்லைஸ் எல்லாம் கட் பண்ணி எடுக்க முடியாது. அதனால தான் வந்து தோல்பாறை மீன், பர்லா மீன் இதிலலாம் ரொம்ப ஃப்ளேக்கியாக இருக்காது அந்த ஸ்கின், அந்த ஃப்ளஷ் வந்து. அப்போ அந்த கறியெல்லாம் வந்து ஈஸியாக வந்து ஃபிஷ் ஃபிங்கருக்கு அழகாக கட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் அந்த கறிக்கெல்லாம் அவ்வளோ ருசி இல்லை. இப்போ தோல்பாறை மீன், கட்டா மீன் சொல்லுவோம், அதெல்லாம் சுட்டு சாப்பிட்டா தான் டேஸ்ட்டே. ஆனால் அதெல்லாம் வந்து இங்கே பார்த்திங்கன்னா சென்னையில் ஃபிஷ் ஃபிங்கருக்கு தான் போகுது. அந்த ஃபிஷ் ஃபிங்கர் பாருங்கள், அந்த மசாலா மட்டும்தான் டேஸ்ட்டாக இருக்கும், அந்த கறிக்கு அவ்வளோவா டேஸ்ட் இருக்காது. ஆனால் இந்த மீனில் நீங்கள் வந்து ஃபிஷ் ஃபிங்கர் பண்ணிங்க அப்படின்னா அந்த கறிக்கும் டேஸ்ட் இருக்கும், அதே நேரத்தில் வந்து அந்த மேலே போட்டிருக்க மசாலாவும் ருசியாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ஃபிஷ் ஃபிங்கருக்காக நீங்கள் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மீன் கிடச்சிதுன்னா வாங்கிக்கோங்க. இப்போ சென்னையில் இந்த மீனை வந்து முள்ளாறு மீன் சொல்கிறாங்க, அல்லது வந்து ராக்கெட் ஃபிஷ்ஷுன்னு சொல்கிறாங்க. இதே இது உங்களுடைய இடத்துல இந்த மீன் கிடச்சிருக்கா, இதுக்கு முன்னே நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா, இந்த மீனுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள். நீங்களும் இந்த மீனில் என்னென்ன ரெசிபிலாம் செய்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு யாராவது இந்த வீடியோ பார்த்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு இல்லை, மற்றவங்களுக்குமே சேர்த்து அது பயனுள்ளதாக இருக்கும். நான் ஆனால் இது சின்னதுலேருந்து இந்த மீனை இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் பார்த்துருக்கேன், அதனால தான் வாங்குறதுக்கே கொஞ்சம் யோசித்தேன். அதுக்கப்புறம் வந்து அவங்க நல்லாயிருக்குன்னு சொன்னதுனால சரி ஒரே ஒரு மீன் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். அதனால தான் வந்ததுமே ட்ரை பண்ணேன். ஃப்ரையெல்லாம் வந்து அன்றைக்கே செய்து பார்த்தேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் குழம்புக்கு தான் எனக்கு வைக்கிறதுக்கு மற்ற குழம்புலாம் வச்சுட்டு இருந்ததுனால வைக்க முடியலை. நாளைக்கு அந்த குழம்பு தான் வைக்கலாம்னு இருக்கேன். கண்டிப்பாக குழம்பு பண்ணிவிட்டு அந்த குழம்பு ருசியாக இருந்தால் ருசியாக இருந்துச்சுன்னு சொல்லுவேன், ருசி இல்லைன்னா ருசி இல்லைன்னு சொல்லிடுவேன். இது தினம் சாப்பிட தகுந்த மீன், கிளாத்தி வெரைட்டி எல்லாமே தினம் சாப்பிட தகுந்த மீன் தான். நல்ல ப்ரோட்டீன் இருக்கக்கூடிய மீன்கள் தான். அதனால் நீங்கள் ப்ரோட்டீனுக்காக மீன் எடுக்கிறீங்கன்னா வெறும் சூற மீன் மட்டும் கிடையாது, இந்த மாதிரி கிளாத்தி மீன் வகைகளையுமே தாராளமாக எடுத்துக்கலாம். எண்ணெய்த்தன்மை குறைவாக இருக்குது, இதில் வந்து ஆயில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் நம்ம வந்து இதில் அவியல் கூட ட்ரை பண்ணலாம். நான் இன்னும் அவியல்லாம் செய்து பார்க்கல, எது எது செய்ய முடியுமோ எல்லாத்தையும் செய்து பார்த்துட்டு கண்டிப்பாக எல்லா ரெசிபியும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க, வீணாக்காமல் சாப்பிடுங்க. மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.